இதுதான் கொடின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ரொம்ப தூரத்தில் போயிட்டா இது ஒரு அடையாளத்துக்காக நாங்கள் இது போட்டிருக்கோம். எங்கே இருந்தாலும் பார்த்தா தெரியும் கொஞ்சம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு அடையாளத்துக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இது ரொம்ப லாங்லேருந்து தெரியாது. வராது வராது வராது. முடித்தோம். இப்போ வேறு முனையிலே எங்களுக்கு ஒரு மீன் வருது. அது பாரு பார்த்து பார்த்து பார்த்துப்பா மேலவே இருக்குது. மேலவே இருக்குது பார்த்து கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஆ புஷ்டர் புஷ்டர். ஆ அது மீன். ஆ அது நல்லா சிக்கிக்கிட்டு இருக்குது. அது மிஸ் ஆகாது. முனையிலேயே ரெண்டு மீன்கள் வருது. ஒரு மூட்டை முடிஞ்சு அடுத்த மூட்டைக்கு முதல்ல எடுத்துக்கலாம். பார்த்து 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 ஒரு மீன் மீன் வருது. ஆ நல்லா இருக்கா. புஷ்டர்மா புஷ்டர் மிஸ் ஆக வேண்டியது புஷ்டர். ஐயோ ரெண்டு மீன். ஆ பக்கமாக வந்ததுனால அது ஒரு அங்க அங்கே குந்து எடுத்துருப்பாங்க. சாதாரண கல்லு வருது வந்து 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 சின்ன சின்னமே இதான் கட்டா உருளையா பச்சையா இருக்கு பாருங்க. அந்த மீனுக்கு இந்த மீனுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ரெண்டு மீன் ஒன்னா. மன்னர்
இந்த மீன் எப்படி தரச்சிட்டு இருக்கு பாருங்க, அப்படியே சுற்றிட்டு இருக்கு. அந்த போகிற ஸ்பீடில் போய் மாட்டுறதுனால அந்த மீன் அந்த ஸ்பீடில் அப்படியே இதாக தலையில் நல்லா சுற்றிக்கலாம். பரவாயில்ல, ஏ மீனை கட்சிக்குதுப்பா. ஆ அந்த மீனை கட்சிக்குது, அது பால் அடிப்பாரு. பெரிய 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 ஆ முடிக்கிறது பெரிய கடை பரவாயில்ல கடை. எப்படி பிடிக்குது பாருங்க, நல்லா உயிர் அப்பதான் வந்தது. இந்த மீன் மைனா வாய் மாதிரி இருக்கு, மரங்கொத்தி. சத்தமாக கால என்ன மீன் இல்லை, சுத்த போது காலை
கட்டக்கோலா மீன் இது. மீன் பேர் நல்லா உருண்டையா இருக்கும். அழகாக காலை படுத்து